சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் அனுமதியின்றி நடைபெற்ற மதுவிருந்து நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த விவகாரத்தில் மதுபானக்கூட மேலாளர்கள் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் வணிக வளாகத்தில் சட்டவிரோதமாக மதுவிருந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000-க்கும் மேற்பட்ட நபர்கள் 2000 ரூபாய் வரை நுழைவு கட்டணம் செலுத்தி பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பங்கேற்ற சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மயங்கி விழுந்தார். பின்னர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மது விருந்த நிகழ்ச்சியில் 21 வயதிற்கும் கீழ் உள்ளவர்களுக்கு மது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த அரும்பாக்கம் மதுவிலக்கு பிரிவு போலீசார் அனுமதியின்றி நிகழ்ச்சி நடத்திய ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பார் உரிமையாளர்கள் என 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். மது விருந்தில் பரிமாற வைத்திருந்த அனைத்து மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர்.